Hi friends, welcome to JT Foodies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நெத்திலி மீன் குழம்பு தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ அளவு நெத்திலி மீன் எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, சைஸ் பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கும். சோ இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து மஞ்சள்தூள் சேர்த்துறலாம். 1 கால் டீஸ்பூன் சேர்த்துக்கறேன். அடுத்ததா தேவையான அளவு உப்பு. இது ரெண்டும் சேர்த்து நல்லா mix பண்ணி வச்சிரலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிரலாம். மீன் குழம்பு எப்போது மண் பாத்திரத்துல செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சோ மண் பாத்திரம் வந்து ஸ்டவ்ல வச்சிட்டு அது ஹீட் ஆனதும் நான் oil சேர்த்துக்கறேன். நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துக்கறேன். மீன் குழம்பு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணனும். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்லெண்ணெய்ங்கறனால பொங்கி பொங்கி வருது. அடுத்ததா வந்து தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துறலாம். அடுத்ததா 1 கால் டீஸ்பூன் அளவு மிளகு. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது கொஞ்சம் mix பண்ணிரலாம். அடுத்ததா 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணது. மீன் குழம்புக்கு வந்து எப்பவுமே டேஸ்ட் தரது சின்ன வெங்காயம் தான். அடுத்து 1 10 பல் பூண்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சோ இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளிங்கிறனால 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி வதங்குறதுக்காக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து குழம்புக்கு தேவையான அளவு இப்போவே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். நல்லா வதக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவு புளி வந்து ஊற வச்சிருந்தேன். அதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி குழம்புல வந்து புளிப்பு சுவையும் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் மீன் வெந்து வரும்போது அது டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா mix பண்ணிடலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா mix பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ குழம்பு வந்து கொதிக்குது. இந்த டைமில் வந்து 2 பச்சை மிளகாவை நான் கீறி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனையில் போகட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஸோ அந்த நம்ம புளி ஊற்றுனது மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் பாத்திரத்தை வந்து மூட வேண்டாம். அப்படியே ஓப்பனில் வச்சே வந்துட்டு நம்ம குக் பண்ணலாம். நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும்.
இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சு சேர்க்க போறேன். அதனால ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கட் பண்ண தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சுக்க போறேன். அரைச்ச தேங்காய் விழுதை வந்து இப்போ குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு கிளற வேண்டாம், அப்படியே நின்று வேகட்டும். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நல்லா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடறேன். சுவையான நெத்திலி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் மீன் கிளீன் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம், மற்றபடி குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக பண்ணிடலாம். இது வந்து என்னோட ஸ்டைல், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.